Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்புல்லான வீடியோஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெடிமேட் நெக்லைன் வந்து எப்படி நம்ம ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி டிசைன் வச்சு நெக்லைன் நிறைய வருது. பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டோன் வச்சு எம்ப்ராய்டர் பண்ண வர்க். இத வந்து நம்ம நெக் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். இப்போ இதுக்கு வந்து நார்மலா நம்ம தைக்கிற மாதிரி தைக்காம இதுக்கு வந்து கண்டிப்பா லைனிங் கொடுத்து தான் நான் இத வந்து தைக்க போறேன். பாருங்க நெக் வந்து ফুল டிசைன். இத வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட லைனிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிடுங்க. இந்த துணியில மார்க் பண்ணாம மெயின் துணியில மார்க் பண்ணாம லைனிங்ல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கு அப்புறமா நம்ம வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். பாருங்க இப்போ நான் லைனிங்ல வந்து என்னோட அளவுக்கு மாதிரி நம்ம இது மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது உடம்போட சுற்றளவு ஆம் ஹோல் ஷோல்டர் எல்லாமே எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து லைனிங்கில் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நெக்லைனில் எந்த கட்டிங்குமே இல்லை. பாருங்கள் மார்க்கிங்கோ கட்டிங்கோ எதுவுமே கொடுக்கல. அளவெடுத்து நான் மார்க் பண்ணலை. நெக்லைன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து சென்டர் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த மெயின் துணி இருக்குது பாருங்கள். இந்த மெயின் துணியில் வந்து நம்ம டிசைனோட சென்டரை ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது. இந்த பட்டன்ஸ் வந்து சென்டரில் வர மாதிரி சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சென்டர் வந்து நல்லாவே கிடைக்கும். அதனால் ஈவனாக வச்சுட்டதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட சென்டரை நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த டிசைனுக்கு மேலே நிறைய துணி இருக்கிறதுனால நான் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு மீதி துணியை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ டிசைனுக்கு மேலே ஒரு அரை இன்ச் தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த துணியோட சென்டரில் சின்னதாக ஒரு நாச் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதே மாதிரியே இந்த லைனிங்லேயும் சென்டர் பகுதியை நல்லா ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெயின் துணியில் சென்டர் நாச் கட் பண்ணோம்ல, இதே மாதிரியே சென்டரை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரை மேல் பகுதியில் சின்னதாக ஒரு நாச் கட் பண்ணிடுங்க. ரொம்ப சின்னதாக கொடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பெருசாக கூட கொடுத்துக்கலாம். இது வந்து அடையாளத்துக்காக மட்டும்தான், அதனால் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து மெயின் துணியை வந்து ஃபஸ்ட்டு விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கிடைக்கும். அந்த ஃபோல்டிங்கில் நம்ம ப்ரெஸ் பண்ணதுனால மேலேருந்து கீழே வரைக்குமே உங்களுக்கு அந்த சென்டர் லைன் வந்து கரெக்டாக தெரியும். இதுக்கு மேலே நம்ம இதை வந்து லைனிங் வைக்க போகிறோம். இப்போ சென்டர் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த லைன் கரெக்டாக தெரியுது. இப்போ இந்த லைனிங்கை அதே மாதிரி இந்த நாச் கட் பண்ணியிருக்கலாம். இந்த ரெண்டையும் ஈவனாக வச்சு சென்டர் கரெக்டாக ரெண்டு, அதாவது லைனிங்கோட சென்டரும் மெயின் துணியோட சென்டரையும் மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக வர மாதிரி மேட்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ராய்டு ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் ஒர்க்கோ இருந்தாலோ அது வந்து கரெக்டாக தெரியும். இப்போ வச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே பின் பண்ணிவிடுங்க. துணி நகராமல் இருக்கும் அந்த மாதிரி பின் பண்ணும்போது. நெக்கு பக்கத்தில் மட்டும்தான் பின் பண்ணணும்னு இல்லை, கீழே கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம். துணி நகராமல் இருக்கணும் அப்படின்னா, இல்லை என்னால் பின் பண்ணாமல் தைக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் பின் பண்ணாமல் தைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் பின் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிசைன் தெரியுது. இந்த டிசைனோட ஓரமாகவே நம்ம தைக்க போகிறோம். இப்போ நமக்கு ஏற்கனவே கீழே இருக்க டிசைன் வந்து நல்லா மேலே தெரியுது. அந்த மேலே இருக்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் எந்த அளவில் இருக்குதோ அதோட ஓரமாக, எந்த அளவுக்கு ஓரமாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓரமாக தைக்கணும். தைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் ஃபுட் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை, நார்மல் ஃபுட்லேயே மாற்றலாம். பாருங்கள் இப்போ சப்போஸ் மேலே உங்களுக்கு லைனிங் தெரியலனா இந்த துணியோட உள்பக்கமாக திருப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உள்பக்கம் இந்த டிசைன் நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா துணியோட நல்ல பக்கமும் கீழே இருக்க லைனிங்கு தான் ஒன்றா இருக்கும், மேலே நமக்கு வந்து துணியோட வெளிப்பக்கம் இருக்கும். பாருங்கள் கீழே தான் லைனிங் இருக்குது, துணியோட நல்ல பக்கத்தில் லைனிங் இருக்குது. துணியோட உள்பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த டிசைனோட ஓரமாக தைக்க ஆரம்பிங்க. நீங்கள் தைக்கும்போது சிங்கிள் ஃபுட் மாற்றணும்னு இல்லை, நார்மல் ஃபுட்லேயே தைக்கலாம். அதே மாதிரி டிசைனை விட்டு வெளியில் பக்கமாக அரை இன்ச் கேப் விட்டு அந்த மாதிரி தைச்சிடாதீங்க. டிசைன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த லைன் பக்கத்திலே தைங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இதோட டிசைனோட ஓரமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு ஓரமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நிறைய பின் பண்ணியிருக்கோம். இந்த பின்னை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நூல் பக்கமாக திருப்பி நீங்கள் இந்த பின்னை எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள் இப்போ இதை வந்து நான் உள்பக்கம் திருப்பி எடுத்துடுறேன். உள்பக்கம் திருப்பிட்டு இதோட பின்னை எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு
பின் நம்ம நிறைய எங்கெங்க குத்திருக்குமோ அந்த பின்னை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கட் பண்ண திருப்பும் போது அது திரும்பும். சப்போஸ் பின் இப்போ எடுக்க மறந்துட்டிங்கன்னா அது திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் இப்போ லைன் வந்து ஓரமாக தைச்சிருக்கோம், ஓரமாக தைச்சதில் நீங்கள் கட் பண்ணாமல் அந்த லைனை விட ஒரு அரை இன்ச் கேப் விட்டு உள்பக்கமாக, அதாவது உள்பக்கம் கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணலாம். நீங்கள் தையலுக்கான அலவன்ஸ் எவ்வளோ விடுவீங்களோ அந்த அளவுக்கு நம்ம லைன் தைச்சிருக்கிறதுக்கு உள்பக்கமாக துணி விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்கு கட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா லைனிங்லேயும் மெயினி துணிலையும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நாச்சஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நாச் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே அந்த நெக்கு நல்லாவே திரும்பும். நம்ம எந்த ஷேப்பில் தைச்சிருக்கோமோ அதே ஷேப்புக்கு திரும்பும். இந்த மாதிரி நாச் கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்ப ஆரம்பிக்கணும். திருப்பும்போது உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் நாச் கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் மேலே வர மாதிரி நான் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இந்த லைனிங் மொத்தமாகவே உள் பக்கம் போகிற மாதிரி திருப்பிடுங்க. திருப்பும்போது பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் எங்கேயுமே தையல் விழுந்திருக்காது. அந்த டிசைன் ஓரமாக தைச்சிருக்கிறதுனால அந்த டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இப்போ எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களோட லைனிங்கோ இல்லை மெயின் துணியோட கலரோ எந்த இடத்துலையுமே தெரியாது. அந்தளவுக்கு நல்லா உள் பக்கம் திருப்பிடுங்க. பாருங்கள் சென்டர்லேருந்து நமக்கு கரெக்டாக சென்டர் வந்துருச்சு. அதே மாதிரி லைனிங் மொத்தமாகவே நம்ம உள் பக்கம் திருப்பியாச்சு. பார்த்திங்கன்னா சைடில் வந்து அந்த லைன், அதாவது எம்ப்ராய்டரி கொடுத்துருக்க பாருங்கள், அந்த லைன் மட்டும்தான் தெரியும். உள்ளே இருக்கிற லைனிங்கோ இல்லை வெளியில் இருக்க மெயின் துணியோட கலரோ எந்த இடத்துலையுமே தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி திருப்பலாம். இது வந்து நான் மேலேயும் நீங்கள் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அப்படி போடும்போது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து திரும்பாது. அதே மாதிரி நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கப்புறம் லைனிங் கட் பண்ண சேப்புக்கே வந்து நீங்கள் லைனிங்கையும் மெயின் துணியும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா லைனிங்க்கு ஏற்ற மாதிரி மேலே இருக்க துணியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சிங்கிள் ஃபுட்லேயே நீங்கள் இது எல்லாமே பண்ணலாம், தைக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெடிமேட் நெக்லைனை எப்படி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்த்தோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களோட டவுட்டையோ கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.